வணக்கம். இன்றைய வகுப்புல நாம ஹிந்திய கத்துக்கிறோம், ரீடிங் ரைட்டிங் அப்படிங்கறத தமிழ் மூலமா கத்துக்க போறோம். இதுல இது ரெண்டாவது வகுப்பு. ரெண்டாவது வகுப்புல பேசிக் ஹிந்தி லாங்குவேஜினுடைய அடிப்படைகள் என்னன்னு பார்க்க போறோம். அதுல ஹிந்தி மாத்ராஸ், நம்ம ஆல்ரெடி பாரகடி அப்படின்னு ஹிந்தி படிக்கிறவங்க பாரகடி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஒலிக்குறிகள் அப்படிங்கறது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒலிக்குறிகள் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, இதுலயே பார்த்தோம்னா இந்த துணை எழுத்து ஆ துணை எழுத்தை போட்டிருக்கோம், ஈக்கி இந்த மாதிரி ஒரு குறி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த குறிகளை தான் நாம ஒலிக்குறிகள் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ அடிப்படையில ஹிந்தியில இருக்கக்கூடியது 10 ஒலிக்குறிகள். தமிழ்ல கூட எழுத்துக்களுக்கு எழுத்து இந்த குறிகள் மாறும். உதாரணமா இப்ப காவோட இக்கு பிளஸ் பூ அப்படின்னா கூ ஆயிடும், இதுல கூ இப்படி இருக்கு. இது லா இல் பிளஸ் ஊ, இல் பிளஸ் ஊ அப்படிங்கும் போது லூ அப்படின்னு இருக்கும். ஒலிக்குறிகள் ஒலிக்குறிகள் இதெல்லாமே என்ன ஆகுது, தமிழ்ல ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது இல்லையா, ஆனா ஹிந்தியில அப்படி கிடையாது. ஸோ நம்ம பேசிக்கலா ஒரு 10 ஒலிக்குறிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஹிந்தியினுடைய அடிப்படை குறிகளை தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை, உயிர் எழுத்துக்களை முதல்ல எழுதிக்கலாம். ஹிந்திக்கு இப்ப போறோம். ஊ வரைக்குமே தமிழுக்கும் ஹிந்திக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் சில மாறுதல்கள். அதுல பார்த்தோம்னா இக்ருன்னு ஒரு லெட்டர் இருக்கும், நம்ம அதை கடைசியை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஏ, இதுல பார்த்தோம்னா நெடில் ஏ மட்டும்தான் இருக்கு, ஏவுக்கு அடுத்தது ஐ. அடுத்தது நெடில் ஓ, அப்புறம் ஔ. ஸோ இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்புறமா இக்ரு, இந்த ஸ்பெஷல் லெட்டர் இக்ரு. இந்த 10-11 எழுத்துக்களையும் எப்படி அப்படிங்கிறத நாம இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ ஆவுக்கு ஹிந்தியில ஆவுக்கு குறில் ஆவுக்கு மாத்திரை கிடையாது, ஏன்னா ஹிந்தியில் எழுதும் போதே நம்ம காவை சொல்லத்தை எழுத போறோம், அதுல மெய் எழுத்துன்னு ஒரு அமைப்பு இல்லை, அதனால ஆவுக்கு இல்லை. ஸோ ஆவுக்கு நெறி ஆவுக்கு எழுத்துக்கு எழுத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு எழுத்தினுடைய வலது பக்கமா நெடில் கோடு போடுறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கா, ஃபர்ஸ்ட் கா இந்த காவனுடைய ரைட் ஹேண்ட் சைடு நெடில் கோடு போட்டோம்னா இது என்ன ஆயிடும், கா. ஸோ இந்த குறிய இந்த குறியை தான் நான் என்னன்னு சொல்றேன், ஆ மாத்ரா அப்படின்னு சொல்றோம். இத ஆ மாத்ரா அப்படின்னு சொல்றோம். நெடில் கோடு ஆவுக்கான கோடு. அடுத்தது ஈ, ஈக்கு எழுத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எழுத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுத்து ஆ மாத்திர மாதிரி போட்டு மேலே போய் கனெக்ட் பண்ணும். சொல்லணுமா வந்து ஃபர்ஸ்ட் காவில் சொல்கிறேன் கா, இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆ மாத்திர நெடில் கொடுப்போம், அதுக்கப்புறம் மேலே போய் இதில் கனெக்ட் பண்ணுறோம். இது குறி ஈ, என்னது கீ. அடுத்தது நெடில் ஈ, இதனுடைய ஆப்போசிட் சைட் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, லெட்டருடைய ரைட் ஹேண்ட் சைடில் இந்த குறியை போகிறோம். ஸோ கா ஆ மாத்திராவும் எழுதுறோம், ஆவையும் காவையும் ஜாயின் பண்ணுறோம், என்னது கீ. அடுத்தது ஊ, ஊக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக கீழே லெட்டனுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு சுழி சுழிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக கிளிக்கணும். ஸோ லெட்டர் இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்காக உடைய கீழ்ப்பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டோம்னா இது என்னது கூ, குறி கூ. இதே ரைட் ஹேண்ட் சைடில் போட்டோம்னா நெடில் கூ, ரைட் ஹேண்ட் சைடில் போடும்போது என்ன ஆயிடும், திரும்பிடும் கூ. அடுத்தது ஏ, அடுத்தது ஏ வந்து லெட்டனுடைய மேல் பக்கம், லெட்டனுடைய மேல் பக்கம் ஒரு கோடு, என்னது கே. இதுலயே பார்த்துருக்கோம் இதுல நெடில் மட்டும்தான் இருக்கு, ஸோ குறில் கிடையாது. அடுத்தது ஐ, லெட்டருக்கு மேல ரெண்டு கோடு, ரெண்டு சாய்வு கோடு, இது கை. அடுத்தது ஓ,
கா போட்டு ஆ மாத்திரா போட்டு இந்த ஆ மாத்திரா மேல ஒரு கோடு என்னது கோ நெரின் கோ. இதே லெட்டரு ஆ மாத்திரா அதுக்கு மேல ரெண்டு சாய்வு கோடு இது கவு. அடுத்தது இக்ரு. இக்ருக்கு காவலுடைய இந்த ஸ்டேட் லைன் கீழே சி மாதிரி போடணும். ஸ்டேட் லைன் கீழே லெட்டர் கீழே சி மாதிரி போடணும். போட்டோம்னா இது என்னது. ஸோ இந்த 11 எழுத்துக்களை முதல்ல நீங்கள் இந்த மாத்ராஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிப்படை ஹிந்தியினுடைய அடிப்படையை எழுத்துக்கள் நாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் லெட்டர்ஸை உங்களுக்கு எழுத தெரியல படிக்க தெரியல அப்படின்னோம்னா நம்ம முன்னையே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இல்லை அதனுடைய உங்களுக்கு கருத்துக்களையும் போடுங்க. நாம் இன்னொரு பதிவில் நாம் தனியாக உங்களுடைய கேள்வி பதில்களை ஒரு வீடியோவாக நம்ம பதிவு பண்ணலாம். ஸோ இப்போ நாம் போட்ட இந்த மாத்திரைகள் இதைத்தான் நான் மாத்ராஸ் ஒலிக்குறிகள்னு சொல்கிறோம். ஸோ கைக்கான குறிகள் ஐக்கான குறிகள் மேலே ரெண்டு கோடு, ஏவுக்கான குறிகள் ஒரு கோடு மேலே, கோவுக்கு ஆ ஆ மாத்திரோட ஒரு கோடு, ஆ மாத்திரோட இரண்டு கோடு கவு, இக்கிருக்கு வெற்று கீழே சி மாதிரி பொண்ணும். ஸோ இந்த மாத்ராஸ் இந்த ஒலிக்குறிகள் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஹிந்தியை படிக்க முடியும். இதுக்கு அடுத்தது சிறப்பு ஒலிக்குறிகள்னு ஒரு நாள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். நான் இந்த பாரக்கடியில் கடைசியாக இருக்கக்கூடிய அம்மாக அப்படிங்கிறத நான் டீச் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னோம்னா நான் ஸ்பெஷல் லெட்டர்ஸ் சிறப்பு மாத்திரைகள் ஒலிக்குறிகளை சொல்லும் போது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியாது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாம் தனி ஒரு பதிவாக நாம் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.